நான்கு வருஷத்துக்கு 10,000 மனநோயாளிகளை பார்க்குறோம். அதில் இவரும் ஒருத்தர். நான் தான் முகேஷ். பிக்பாஸில் டைட்டில் வாங்கணும் டைட்டில் வாங்கணும்னு இப்போ எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மிமிகிரி சுந்தரேஷ், இது மொரட்டி சிங்கல் மாரிமுத்து. நேத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரி பிரதர் கிட்ட ரியோவும் பாலாஜியும் வந்து சண்டை போட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பாம்பு இருக்கு தெரியுமா, அந்த பாம்பை விட விஷம் அதிகமா யாருக்கு தெரியுமா இருக்கு? நம்ம ரம்யாவுக்கு. இங்க அவர் எங்க வர நேரம் அவர்கிட்ட போனோம், நீ சொல்றா அப்படின்னு. யாருமே முழுசா சொல்ல மாட்டாங்க அதை பத்தி. தூணு மறைக்கிறாங்க, என்ன மறைக்கிறாங்கன்னு தெரியல. குழம்பிட்டு இருக்காங்க போது சந்தோஷமா இருக்கு. ஆனா சிவானி அம்மா வந்து you're doing too good அப்படினு சொல்றாங்க. எல்லாருமே ஆக்சுவலா எல்லாருமே ஒருமனதாக பாராட்டியது ஆரிய மட்டும்தான். ரியோ அழக்கூடாது அழக்கூடாது. பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஆரி வந்து நல்லவராக தெரிகிறாரு. எப்படியாச்சும் அவர்கிட்ட சண்டை போட்டு அவரை ட்ரிகர் பண்ணி அவர் வாயிலிருந்து வார்த்தையை வர வச்சு மக்கள் மத்தியில் அவரை தப்பாக காட்டணும்னு சொல்லிட்டு ரியோவும் பாலாஜியும் நிறைய வார்த்தைகளை பேசுகிறாங்க, நிறைய சண்டைகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய பாலாஜியை வந்து சொல்றாரு, அவர் ஃப்ரீ ஸ்டாஸ்ட் எல்லாம் கரெக்டா இல்ல அப்படின்றதையும் சொல்றாரு. உடனே பாலாஜி, நீங்க இதை பத்தி பட்டு பேசுங்க, எதுக்கு 2 வாரம் முன்னாடி அதெல்லாம் பேசுறீங்க, எதா இருந்தாலும் இங்க வந்து பேசுடா அப்படின்னு ஆரி என்ன பாலாஜி கிட்ட சொல்ல, பாலாஜி கோபத்துல எந்திச்சு வந்து சொல்ல வேணாம் சொல்ல வந்து நான் என்ன பண்ணு சொல்லு, இந்த மாதிரி கத்தி பேச எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பாப்பேன், வந்து சொல்லுடா அப்படின்னா அப்புறம் வேற மாதிரி சொல்லுற. புரியுதா? வந்து சொல்லு, நானும் பாத்துட்டே இருக்கேன், ஒரு அளவுக்கு தான் பாப்பேன், வந்து சொல்லு. வயசுக்கு மரியாதை சரியா? வயசுக்கு மரியாதை பேசுறேன். நீ வயசுக்கு மரியாதை குடுக்கற, நீ குடுக்கற அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்த முன்னாடி இப்ப எல்லாம் பொறுத்துக்க முடியாது. நீ பொறுத்துக்க நான் என்ன பேசணும் நீ முடிவு பண்ண முடியாது. அப்புறம் நீங்க சொல்றதுக்கு இந்த வாரத்தை பத்தி பேசுங்க, முடிஞ்சு போ. இந்த வாரத்தை பத்தி தான் நான் பேசுறேன். ஆரியனனுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன மாதிரி தெரியுமா இருக்கும்? பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா, இந்த மாதிரிதான் அவர் நினைச்சிருப்பாரு. ஏன் வந்து பாலாஜியை வந்து நீங்கள் பைத்தியம் சொல்கிறீங்க உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பாலாஜி வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மராக ஆஜித்தே சொன்னார், பெஸ்ட்டு பெர்ஃபார்மராகவும் ஆஜித்தே சொன்னார். இதுலேருந்தே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரியண்ணனையும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மராக சொன்னார். எதனால் சொன்னார்னா, ஆரியண்ணன் வந்து என்னை வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மராக சொன்னார், அதனால் நான் ஆரியண்ணனை சொல்கிறேன், இல்லாட்டி அவர் என்ன சொல்லாமல் இருந்திருந்தானா நான் அவரை பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு இந்த சின்ன புலத்தனமாக வந்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீசன் வேறு சொன்னார், அவர் ஒழுங்காக வந்து சாப்பிட்டா கழுவ மாட்டுறாரு, படுத்தா பெட்டை மடிக்க மாட்டுறாரு, துணியை துவைக்க மாட்டுறாரு, துவைச்சி அப்படியே காயப்போட்டு வந்துடுறாரு, குளிச்சா சோப்பு போட மாட்டுறாரு. என்னடா இது, சின்ன புலத்தனமாக இருக்கு. ஆனால் நேற்று நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருந்திருக்கணும், இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக சிவானி பாலாவை ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் என்று சொன்னது. ஆமாம், இதை பார்த்தோன்னே எனக்கே ஷாக்காக இருக்குது. அடடே, பரவாயில்ல, சிவானி அம்மா வந்து அட்வைஸ் பண்ணது கொஞ்சமாச்சும் இந்த பொண்ணு புரிஞ்சு நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆரியனும் பாலாஜியும் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து ரம்யா வந்துட்டு, நாங்கள் மார்னிங் ஷோ பார்த்தாச்சு, ஈவினிங் ஷோ கிடைக்குமா அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க நம்ம சிரிப்பழகி சிந்தாமணி ரம்யா. ஆஜித் காலி பண்ண பிளான் பண்ணி நீ செஞ்சதும் நீ சரியுமே. ஆரி என்ன எதனால ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னா, சோம்பேறித்தனமா சில வேலைகள் பண்றது அப்படின்னு சொல்லும்பொழுது என் கேப்டன்ஷிப்ல எது தப்போ சொல்லதான் செய்வேன். குடுக்கல குடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன். நான் வேற கேட்டுருவேன் சார், வேணாம் சார். நான் அடி முட்டாள் தம்பி, நீ அறிவாளி தான். கருத்து புரியுதா? என் கருத்து நீங்க பாருங்க பாருங்க, முழுசா பைத்தியமான உங்க பாலாஜி பாருங்க, ஏதோ தெரியாம வந்து சோம்பேறின்னு சொல்றாரு. சரி, அதுக்கு நான் வந்து வாபஸ் வாங்கிட்டு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. வாபஸ் வாங்கிக்கிறேன், ஓகே.
வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் அதுக்கு மன்னிப்பும் கேட்கிறேன், சரியா? நான் அதுக்கு மன்னிப்பும் கேட்கிறேன், சரியா? ஜெயில் விட்டு வெளியே போனதும் பாலாஜி எல்லார் மத்தியிலயும் இவரு நீ சோம்பேறின்னு சொல்லிட்டாரு, ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல சோம்பேறின்னு சொன்னது, சொல்லிட்டாரு வாபஸ் கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அட முட்டா பயல, அவரு ஜெயிலுக்குள்ளேயே ஆல்ரெடி கேட்டுட்டாருல ஐயா. இந்த குறும்படத்தை கமல் சார் போட்டு காட்டுவாரா? ஆரியனை ஜெயிலில் இருக்கும்போது ரியோவை கூப்பிட்டு எதனால் என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னீங்க ரியோ, சொல்லுங்கள், நான் சக போட்டியாளராக கேட்குறேன்னு சொல்லும்போது நிறைய வந்து சொல்லிக்கிறாங்க. அதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களான்னு தெரில, ஏதோ பாலாஜி சொன்னோன்னே ரியோவும் பாலாஜியும் ஹை ஃபை அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஒருத்தர்கிட்ட நம்ம சண்டை போட்டிருக்கோன்னா அவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க ஹைஃபைன்னு அடித்தா எப்படி இருக்கும்? எனக்கே நேற்று ஆரியனை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா எல்லோரும் சேர்ந்து அவரை டார்கெட் பண்ணி அவர்கிட்ட சண்டை போடும்போது எனக்கும் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் எத்தனை பேர் சண்டை போட்டாலும் கரெக்டாக அவர் பொறுமையாக பேசுகிறாரு. அவர் பேசுகிற பாயிண்ட்ஸ் மட்டும் வருது அப்படிங்கும்போது வெளியில் ஆப்வியஸாக அது கரெக்டாக தான் தெரியும். பழைய நான் டைட்டில் வாங்கினா இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கும். அக்செப்ட் பண்றதுக்கான மனசு உங்கள்ட்ட இல்ல. காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. துப்பு து து து. டேய் பாலாஜி, உனக்கு கப்பு ஒண்ணா நேர்மையா விளையாண்டு ஜெயிச்சு கப்பை வாங்கு. அதை விட்டுட்டு ஆரி அவர் அப்படி இருக்காரு, அவர் நேர்மையா இல்லை அப்படின்னு தேவையில்லாத பழிகளை அவர் மேல போட்டியே, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. டே ஆர் எனக்கு நாங்க இருக்குண்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் என்கிறார் மொரட்டு சிங்கள் மாரிமுத்து.